நெவர் கம்பேர் யுவர் சைல்டு வித் நதர் சைல்டு. நான் ரீசெண்டாக ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அட்ரஸ் பண்ண போயிருந்தேன். அங்கே ஒரு 300 to 400 பேரண்ட்ஸ் கேதர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் கம்பேரிசன் பற்றி பேச வேண்டியது இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இங்கே இருக்க பேரண்ட்ஸில் எத்தனை பேருக்கு கம்பேரிசன் பிடிக்கும், அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கம்பேர் பண்ணுறது, ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் வேற ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணுறது, இல்லை கல்லீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, பாஸு, யாரோ ஒருத்தர் உங்களை கம்பேர் பண்ணி பேசுனா உங்களுக்கு பிடிக்குமா, அப்படி பிடிக்கும்ன்றவங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னேன். யாருமே கை தூக்கு. அப்ப நான் சொன்னேன், as an adult உங்களுக்கே ஒரு விஷயம் பிடிக்கல அப்படினா உங்க குழந்தைக்கு நீங்க கம்பேர் பண்றது பிடிக்கும் நீங்க எப்படி நினைப்பீங்க? கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது. அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படினா, நீங்க வந்து உங்களோட அண்ணனையோ அவங்களோட தம்பியோ இல்ல யாரையோ ஒருத்தரை வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கனா உங்களை பிடிக்காம போகாது. நீங்க யாரை வச்சு கம்பேர் பண்றீங்களோ அந்த பர்టిక్యులர் பர்சனை உங்களுக்கு பிடிக்காம போய்டும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப டெவலப் ஆகும். சோ அதனால உங்களுக்கு என்ன டிசையர் ரிசல்ட்ஸ் வேணுமோ அந்த ரிசல்ட் நோக்கி காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் உங்க குழந்தை எடுத்துட்டு போக முடியுமே தவிர கம்பேர் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. So never compare your child with another child.